Hi friends, welcome to my channel என் அழகான வீடு. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாம். வெளியில இருக்கிற இந்த நதியாவட்ட செடியில மறுபடியும் வந்து ஒரு பூச்சி வந்திருக்கு. அதுக்கான அடையாளம் வந்து இருக்குது. அத வந்து கண்டுபிடிச்சு முதல்ல அந்த கிளைய வந்து கட் பண்ணி போடணும். இந்த பூச்சி என்னன்னா வந்து அந்த இலை இருக்கு இல்லையா அந்த கலர்ல இருக்கு. அதே போல வந்து அது பூ அதுலயே அது இருந்தனா அந்த கலர்ல கூட அது மாறிடுது. இப்போ பாருங்க இது இலை இருக்குறதுலயே அந்த இலையில இருக்கதனால அந்த இலை கலர்லயே வந்து அப்படியே இருக்குது. இப்போ நான் உள்ள வந்து ஒரு இடத்துல வந்து காமிக்கிறேன் பாருங்க ஒரு அலரி செடியில வந்து அது இருக்குது. இப்போ பாருங்க அந்த அலரி செடியோட வந்து கிளைய வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி காட்றேன். இங்க பாருங்க அந்த பூ வந்து பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா அந்த காம்பு வந்து அந்த பிங்க் கலர்ல வருது. அதுக்கேத்தப்போல இது கலர் வந்து மாறி இருக்கு பாருங்க. அதே கலர்ல இருக்கதனால நமக்கு ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியாது. நான் வந்து அதுக்கு கீழே வந்து பார்த்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சு எடுத்துடுவேன். அதுல இருக்கிற பூ மட்டும் நான் எடுத்துட்டு அந்த கிளைய வந்து தூக்கி போட்டுற போறேன். இப்போ நம்ம மாடிக்கு போகலாம். மாடியில வந்து கொஞ்சம் செடியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே வந்து துணி காய வச்சுருக்கேன் எடுக்கணும். இப்போ இந்த வெண்டைக்காய் செடியிலலாம் பாருங்கள் கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்துடுச்சு. இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து பறிச்சிடலாம். அந்த சைடு வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சைடு வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த இலையிலலாம் கூட பாருங்கள் இதில் கூட கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு அந்த பூச்சி இருக்க போல் தெரியுது. நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் விபூதி வந்து போட்டு விட்டுடலான்னு இருக்கேன். சாம்பல் இருந்தால் போடலாம். இப்போதைக்கு சாம்பல் இல்லை என்கிட்ட. அதனால் வந்து வீட்டில் இருக்கிற விபூதியை வந்து அது இலை மேலே வந்து தூவி விட்டலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னே இந்த சின்ன சின்ன செடியெலாம் வளர்ந்துருக்கு இல்லையா கூட அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இதெல்லாம் இருந்ததுன்னா வந்து இந்த சத்தெல்லாம் வந்து அதுவே எடுத்துக்கும். ஒரு காலியான வந்து பவுடர் பாக்ஸில் இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம இந்த சாம்பல்லாம் கிடச்சதுன்னா அதில் கொட்டி வச்சுட்டு நம்ம இதெல்லாம் தூவுறதுக்கு நம்ம அதை போல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பவுடர் பாக்ஸ் வந்து கிடைக்கலன்னா நம்ம சாதா ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸில் அந்த சாம்பலோ இல்லை விபூதியோ போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சின்ன சின்னதாக அந்த கவரில் ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து தூவி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த குப்பை செடிங்களெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ பார்த்து வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு இலைக்கு மேலேயும் வந்து கொஞ்சமாக வந்து விபூதியை வந்து தூவி விட்டுறேன். இதை போல் வீட்டிலே நம்ம காய்கறி செடியெலாம் வச்சு வளர்க்கக்குள்ள நம்ம வந்து எதுவும் பூச்சி மருந்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இதை போல் நாமளே வந்து பார்த்துட்டு செய்யலாம். இந்த செடிக்கெலாம் வந்து தண்ணி வந்து நான் காலையிலே விட்டுட்டேன். அதனால் இப்போ வந்து விட தேவையில்லை. இப்போ விட்டால் வந்து அந்த வெயிலோட சூடு அப்படியே வந்து உள்ளே வந்து இறங்கிடும். காய வச்ச துணியெலாம் வந்து நான் அப்பவே ஒன்று ஒன்றா எடுக்கக்குள்ளவே கையோட மடித்து வச்சுருவேன். நம்ம மடிக்காமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் போட்டு வச்சிருந்து அப்புறமா மடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சிட்டோம்னா அது அப்படியே வந்து இருக்கும். நம்மளுக்கு எடுத்து மடிக்கிறதுக்கும் வந்து போகாது. அந்த வேலை வந்து அப்படியே வந்து விட்டுடுவோம். இது அப்போவே வந்து எடுத்து ஒவ்வொன்றா மடித்து எங்கெங்கே எடுத்து வைக்கணுமோ அதை தனியாக பிரித்து எடுத்துன்னு போய் வச்சுடுவேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரம்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து அதோட பிளேஸில் வந்து எடுத்து வைக்கணும். எனக்கு வந்து இந்த பாத்திரங்களெல்லாம் எடுத்து வைக்கிற வேலை வந்து பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து சமைக்கக்குள்ளேயோ வேறு ஏதாவது ஒரு கிச்சனில் வேலையாக இருக்கக்குள்ளேயோ வந்து நம்ம இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிற வேலையை வந்து பார்த்துருவேன். அப்போ வந்து அந்தளவுக்கு தெரியாது. அடுத்தது ஈவினிங் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கணும். காலையில் வச்ச ரசம் குழம்பு கூட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சமாக இருக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து ரைஸே வந்து வச்சிடலான்னு இருக்கேன். நைட்டுக்கு நான் இப்போ டீ போட்டுக்கிட்டே தான் வந்து நான் பாத்திரங்கள்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன். நான் எப்போதுமே பால் காஞ்ச உடனே டீ தூளும் சர்க்கரையும் வந்து அதிலேயே சேர்த்து கொதிக்க வச்சுடுவேன். ஆனால் நம்ம சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணக்குள்ளே அதை போல் போட்டால் வந்து பால் வந்து கெட்டு போயிடுது. அதனால் நாட்டு சர்க்கரை மட்டும் நான் கப்பில் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்குவேன். டீயில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்காக ரஸ்க்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன்.
டீ குடித்ததுக்கப்புறமா நான் வந்து நேற்றுக்கு வெளியே போயிருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சின்ன ஸ்டீல் கடாய். இதோட ரேட் வந்து 80 ருபீஸு. அடியில் வந்து காப்பர் பாட்டம் இருக்குது. வத்தல் அப்பளம் இதெல்லாம் வந்து பொரிக்கிறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே இதோட சின்னதாக ஒரு இண்டோலியம் கடாய் இருக்குது, அது வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். இது வந்து பால் வாங்குகிற தூக்கு. இது 150 ருபீஸு, நல்ல வெயிட்டாக இருக்குது. பால் வாங்குறதுக்கு நான் சொம்பு வச்சுருக்கேன். இதில் வாங்கினோம்னா நம்ம மூடி வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்தது இது ஒரு உட்டன் கரண்டி. இது வந்து 60 ருபீஸு, கொஞ்சம் குழியாக இருக்குது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. செராமிக்கு உப்பும் ஊறுகாவும் போட்டு டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா. இது வந்து ஏதாவது அரிசியெலாம் எடுத்து அள்ளறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கிளீனிங்க்கு ப்ரெஷ்ஷு 10 ரூபா. இது ஒரு பாக்ஸ் வந்து 10 ரூபா, 5 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த சிசர் வந்து 70 ருபீஸு. இந்த முரமும் வந்து 10 ரூபா, பிளாஸ்டிக்கில் இருக்குது, காயெல்லாம் அரிஞ்சு வைக்கலான்றதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிளிப்பும் வந்து 10 ரூபா. இது சிங்க்கு வந்து கிளீன் பண்ணுறதுக்கான இது வைப்பர், அதுவும் 10 ரூபா. இந்த தோசை கரண்டி வந்து 10 ரூபா. இது வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷ்ஷும் அது கூடவே இருக்குது, சின்ன பாட்டில்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மேட் வந்து 70 ருபீஸுக்கு, 2 மேட் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரசக்கற்பூரம் சிங்கில் வாஷ்பேஷனில் போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், 10 ரூபா. அடுத்தது இது அலுமினியம் ஃபாயில் பேப்பர், இது கேஸ் ஸ்டவ் மேலே போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்தது அமேசான்லேருந்து என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த சிங்க்லாம் க்ளீன் பண்ணுற சிங்க்கு வாஷ்பேஷன்லாம் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு வந்து 3 ப்ரெஷ்ஷு வந்து 149 ருபீஸு. ஏற்கனவே இருந்ததெல்லாம் வீணாக போயிடுச்சுன்ட்டு வாங்கியிருக்கேன். அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ் வாஷ் லிக்யூட்லாம் வந்து போட்டு வச்சுட்டு நம்ம பாத்திரம் வந்து அப்படியே வந்து தேய்ச்சிக்கலாம். இது கூடவே பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பரும் கொடுக்குறாங்க. இது கூட வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு நைஃப் ஒன்று வந்திருக்கு. பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை வந்து நம்ம இந்த பாக்ஸில் விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடிட்டு, இதில் வந்து ஒரு பம்ப்பு போல் இருக்குது, அதை வந்து ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த லிக்விட் வந்து மேலே வருது. நம்ம அதை அப்படியே தொட்டுட்டு ஸ்க்ரப்பரை தொட்டு அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து நமக்கு லிக்விட் வந்து கொஞ்சம் அளவாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டக்கப்புறம் தான் வந்து தெரியும் எப்படி யூஸ் ஆகுதுன்றது. நம்ம ஏதாவது ஒரு சின்ன பவுலில் வந்து ஊற்றிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே நம்ம ஸ்க்ரப்பரில் இருக்கிற அந்த வேஸ்ட்லாம் வந்து அந்த லிக்யூடில் வந்து போயிடும். அதை போல் இதில் வந்து இருக்காது. அந்த லிக்யூட் வந்து எப்போதுமே வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மட்டும்தான் வரும். அடுத்தது என்னோட கேஸ் ஸ்டவுக்கு வந்து நான் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டுற போகிறேன். இது ஏற்கனவே வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நான் போடுறேன்றது, பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்ட்லலாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் அழுக்கு வந்து இருக்குது. ஒரு 10 நாளாக வந்து நான் போடாமல் விட்டுட்டேன், அதனால் வந்து இப்போ வந்து போட்டுற போகிறேன். இது அதுக்கு முன்னே வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்துட்டு அலுமினியம் ஃபாயில் வந்து கட் பண்ணி போட்டுற போகிறேன். இதுக்கு முன்னால் வந்து நான் சர்க்கிளாக வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன். அதை போல் போடக்குள்ளே வந்து இந்த சர்க்கிளில் மட்டும் கொஞ்சம் வந்து அழுக்கு வந்து சேருது. அதனால் இப்போ வந்து இந்த தடவை வந்து நல்லா பெருசாகவே கொஞ்சம் ஸ்கொயராகவே கட் பண்ணி போட்டுடலான்னு இருக்கேன். இப்போ நம்ம சமைக்கக்குள்ளே அது மேலே பட்டுதுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தொடக்கிறதுக்கு, ஸ்டவ்வும் வந்து வீணாக போகாமல் இருக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை இதை மாற்றினா போதும். இப்போ நைட்டு வந்து டின்னருக்கு வந்து ரைஸ் வச்சிட்டேன். இப்போ வந்து முட்டை வந்து கலக்கி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வெங்காயம் வந்து இதை போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கலக்கிக்கு வந்து 2 முட்டை வந்து எடுத்துக்கிறேன். ஏதாவது குழம்பு இருந்தால் சேர்த்துக்கலாம், என்கிட்ட எதுவும் இப்போ குழம்பு இல்லைன்றதுனால குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து போட்டுக்கிறேன்.
இப்போ கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கல் வந்து நல்லா சூடாயிடணும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். இது ஊற்றின உடனே நம்ம வந்து தோசை கரண்டியால் எடுத்து அப்படியே மடித்து மடித்து விட்டுடணும். உள்ளே மட்டும் அப்படியே வந்து நமக்கு முட்டை வந்து லிக்விடாகவே இருக்கணும். மேலே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற போல் நம்ம அதை மடித்து மடித்து விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு. இந்த சைடில் மட்டும் பாருங்கள், உள்ளே வந்து லைட்டாக வந்து லிக்விட் வந்து தெரியுது. நம்ம சாப்பிடக்குள்ளே வந்து உள்ளே வந்து அப்படியே வந்து இருக்கும். மேலே மட்டும் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த லிக்விட் வந்து வெளியே வராத அளவுக்கு நம்ம வந்து இதை பேக் பண்ணிடணும். இப்போ சூப்பரான ரெண்டு முட்டை கலக்கி ரெடி ஆகிடுச்சு. டின்னர் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சாச்சு. சிங்கே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. கவுண்டர் டாப்பும் வந்து நல்லா தொடச்சி விட்டாச்சு. இப்போ கொசு பூச்சி எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு வத்தி ஒன்று ஏற்றி வச்சிடறேன். இது வந்து கொசு வராமல் இருக்கிற வத்தி தான் இது. இப்போ கிச்சன் ஒர்க் வந்து முடிஞ்சுது. நாளைக்கு காலையில் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம்லாம் வந்து கேஸ் ஸ்டவ் மேலே எடுத்து வச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.